தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புர், கடலூர் இந்த மாவட்டங்களில் மேலடுக்கு காற்று சுழற்சியின் காரணமாக நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருவாரூரிலிருந்து என் மத்தியிலும் சரி, நம்முடைய அதிகாரிகள் மத்தியிலும், சிஆர்ஏ அதேமாதிரி நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், சிஎஸ் உள்ளிட்டவர் வந்து மத்தியில் இந்த கள நிலவரங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மழையை முன்னிட்டு 6 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு நாம் லீவ் விட்டிருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. மழை எப்படி தொடர்ந்து பெய்கிறதா என்பதை கண்காணித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். இந்த சென்னையை பொறுத்தளவிற்கு களத்தில் நம்முடைய அரசினுடைய நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து எங்கள் மத்தியிலே தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வருகிற தகவல்களையும் அவரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கணவதியாபுரம் பகுதியில் தண்ணீர் தேங்கியிருப்பதாக எங்கள் தகவல் வந்தது. அங்கேதான் அவரே இருக்கிறார். நான் இங்கேதான் சார் இருக்கிறேன், நான் இருந்து இந்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய நகரை பொறுத்தளவிற்கு 22 சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. அதில் ஒரு சுரங்கப்பாதையில் மட்டும்தான் தண்ணீர் நிற்கிறது. அதை வெளியேற்றிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மழையின் காரணமாக 6 இடங்களில் கிளைகள் தான், 38 கிளைகள் உடைந்திருக்கிறது. உயிர் சேதமோ, பொருள் சேதமோ, வீட்டு சேதமோ இல்லை. களத்தில் சென்னையில் மொத்தம் 22 சுரங்கப்பாதை இருக்கிறது. சென்னை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலை சேர்ந்து பகுதியில் கணேசபுரத்தில் மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது. அதை வெளியேற்றுகிற அந்த பணியை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பாக ரிப்பன் மாளிகையிலும் கண்ட்ரோல் ரூமில் அந்த தொடர்ந்து 24 மணி நேரமும் வருகிற கம்ப்ளைண்ட்களை உள்வாங்கிக் கொண்டு வேண்டிய பணிகளை செய்கிறோம். அதேபோல் நம்முடைய வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோல் ரூமிலும் நாம் தகவலை வாங்கிக் கொண்டு வேண்டிய துரித நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கோம். தற்பொழுது வரை எந்த விதமான குடிசைகளோ, உயிர் சேதமோ, மனித உயிர் சேதமோ இல்லை விலங்குகளுடைய உயிர் சேதமோ இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். நகராட்சியிலிருந்து 4000 மேற்பட்ட களப்பணியாளர்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். போன வாரமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்து நம்முடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அது கூட்டம் நடத்தி அதுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும், குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்து அந்த பகுதியை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் திருவாரூரில் இருந்தால் கூட அவர் மனது உறாம் நம்முடைய தமிழ்நாட்டில் மழை பெய்கிற பகுதியில் மக்கள் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நாங்கள் முழு நேரமும் இந்த ஒரு இரண்டு நாளைக்கோ மூன்று நாளைக்கோ மழை பெய்கிற வரை தொடர்ந்து கண்காணிப்பு மையத்தில் இருந்து அந்த வேலைகளை செய்வோம். நம்முடைய தமிழ்நாடு மீட்பு படையின் 40 பேர் நம்முடைய நகராட்சிக்கு கார்பரேஷனுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் அந்த பணிகளை செய்கிறார்கள். கூடுதலாக அந்த பணியாளர்களையும் வைத்திருக்கிறோம். எந்த விதமான உயிர்ச்சேதம், குறிப்பாக உயிர்ச்சேதம் இல்லாத அளவிற்கு இந்த மழையை நாம் எதிர்கொள்வோம். அதே போல எந்த சப்புகளையும் தண்ணீர் தேங்காத அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லா இடங்களிலும் மோட்டு முதற்கொண்டு எல்லாம் தயார் நிலை. இன்னொன்று, நமக்கு ஏற்கனவே மழை பெய்து சென்னையிலே நமக்கு முன்னனுவம் இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கெங்கே நீர் தேங்கும் என்பதையெல்லாம் நாம் பார்த்து அந்த பகுதியில் வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவ, விழுப்புரம், கடலூர் மாவட்டம் முதற்கொண்டு இந்த மாவட்டங்களில் போன மழையிலே எங்கெங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கார்களோ அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதையும் சொல்லியிருக்கோம். ஆகவே அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக இருக்கு. மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலடுக்கு சுழற்சியின் மூலமாக இந்த மழை நமக்கு திடீர்னு வந்திருக்கு. பருவமழை வந்தா அதை எதிர்கொள்வது எப்படி என்பதெல்லாம் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். அரசாங்க அதிகாரிகளுக்கும் அந்தந்த துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாநில முதலமைச்சர் போன வாரமே அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் இந்த பருவமழை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். இதே போல் திடீரென்று வருகிற மழை எதிர்கொள்வதற்கும் அரசாங்கம் தயாராக இருக்கிறோம். மொத்தத்தில் 6 மரம், 38 கிளைகள் தான். இப்ப 6 மரம், 38 கிளைகள் உண்டு. 6 இடங்களில் 38 கிளைகள் விழுந்திருக்கு. மற்ற மாவட்டங்களும் பெரிய சேதங்கள் இல்லை. இந்த மற்ற மாவட்டங்கள் பெரிய சேதங்கள் இல்லை. நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். சேதங்கள் வராத அளவுக்கு நாம் அதை நிச்சயமாக பார்த்துக் கொள்வோம். குறிப்பாக வந்து உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் காலையில் பேசுகிற நேரத்தில் கூட உயிர் சேதம் இல்லாத அளவிற்கு அதை எச்சரிக்கையாக பாருங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். சென்னையிலே போக்குவரத்தை எல்லாம் சரி செய்யக்கூடிய அளவிற்கு நீர் தேங்காத அளவிற்கு அந்த பணிகளை செய்கிற உத்தரவிட்டிருக்கார்கள். அந்த பணிகளை அரசாங்க அதிகாரிகள் செய்கிறார்கள். நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளரும் களத்தில் இருக்கார்கள். நம்முடைய சிஆர்ஏ அவர்களும் நம்முடைய ராமன் சார் அவர்களும் இங்கே இருந்து இந்த பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்கிற வரை அவர்கள் கவனிப்பார்கள். நானும் இங்கே தொடர்ந்து இருந்து அந்த பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கோம். மழைநீர் வடிகால் பணி முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளதா? இந்த இல்லை, மழைநீர் வடிகால் வாரியம் ஒரு 70% 90% முடிஞ்சதுனால தான் நமக்கு இந்த தண்ணி தேக்க முடியல. இப்போ தண்ணி தேங்கியிருக்கு. எங்கே இருக்குன்னா மெட்ரோ வாட்டர் எங்கெங்கே, மெட்ரோ ரயிலுக்கு எங்கெங்கே வேலை நடக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு அடைப்பு இருக்க ஒழிய ரெகுலராக தண்ணீர் தேங்கக்கூடிய இடத்துல எல்லாம் மழைநீர் வடிகால் மூலமாக நம்ம அதை வெளியேற்றிக் கொண்டிருக்கோம். நமக்கு வந்து மொத்தம் 3 தான் வந்திருக்கு. அவங்களுக்கு தனியாக வந்துட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மின்தலை தான் வந்திருக்கு. வேற வந்துட்டுலாம் அதையும் உடனே அங்கே நம்ம கூட்டு சொல்லி ஈவி கூட்டு சொல்லி அதை பார்த்துறோம். அதுக்கு தனியாக நமக்கு ஆட்கள் இருக்காங்க, அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய அதாவது நம்ம பெரிய சேதங்கள் இல்லை. அதற்கு காரணம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லா இடத்துலையும் எல்லா அதிகாரம் தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க முன்னணுவோம் எந்தெந்த இடத்துல நமக்கு போன தடவை பாதிப்பு வந்ததோ அந்த இடங்கள் எல்லாம் கண்காணிக்கிறோம். அதை கவனிப்போம். முதலமைச்சர் கவனித்துக் கொண்டு போய் அது எப்படி தண்ணியை சுரங்கப்பாதை வரும்போது அதுபடியா அங்கே தண்ணி இருக்கத்தான் செய்யும். உடனடியாக நம்ம தண்ணியை பம்ப் பண்ணி வெளியேற்றுறது தான் நம்மளுடைய உடனடியே நிவாரணம். அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கணபதியாக வரும் ஒரு இடத்துல தண்ணி நிற்குது, அதை உடனே பம்ப் பண்ணி வெளியேற்றிட்டு இருக்காங்க. புரியல மோட்டர் 260 பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 22 பம்பு வேலை செஞ்சிட்டு இருக்கு. நம்மகிட்ட தயாராக இருக்கு 260. இப்பொழுது 22 பம்புகள் தற்போது மழை நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது.
ஒரே நாள் புறம் கேட்டு முடிச்சுனா அப்புறம் நாளைக்கு ஒன்றும் இருக்காதுங்க. மனவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் சாயங்காலம் கொடுப்போம், இல்லைன்னா காலையில் நம்ம கொடுப்போம். இல்லை நான் தயாராக தான் இருக்கேன், ஆஃபீஸர்ஸ் தயாராக இருக்காங்க, ஆர்டி டிபார்ட்மெண்ட்டும் நகராட்சி நிர்வாகமும் ரெடியாக தான் இருக்காங்க, மின்சார வாரியமும் ரெடியாக இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். Thank you.